ஸோ உங்கள் விசுவாசத்தை பற்றி கொண்டிருங்கள் என்கிற வார்த்தையை நான் உங்களை சொல்கிறேன். உங்கள் விசுவாசம் ஏற்கனவே உங்களுக்கு கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார். ஏன்னா நீங்கள் விசுவாசியாக இருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபைக்கு நீங்கள் வந்திருக்கிறனால உங்களுடைய பேர் விசுவாசி, விசுவாசத்தை உடையவன். விசுவாசத்தை உடையவனுக்கு பேர் விசுவாசியாய், விசுவாசி என்று வேதம் சொல்கிறது. ஓகே, நம்ம போகலாம். எபிரேயர் 10:23 நாம் கவனிப்போம். எபிரேயர் 10:23, ஹீப்ரூ சாப்டர் 10:23, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, ப்ரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை உற்று கவனிக்க முடியாது வேண்டுகிறேன். அல்லாமலும், ஏன்னா அதுக்கு மேலே இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார், சொல்லிட்டு தான் இதை சொல்கிறார். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. ஏற்கனவே சொல்லிட்டார், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உறுதியாக இருக்க கடவும். இந்த நம்பிக்கையா விசுவாசமா அப்படின்னு பார்க்கும்போது, நான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை படித்து பார்க்கும்போது நம்மளுக்கு உண்மை தெரியுது. நிறைய மொழிபெயர்ப்புகளில் ஹோப், நம்பிக்கைன்னு போட்டிருக்கு. சில வேதாகமங்கள், ஆங்கில வேதாகமங்கள்லே அது ஃபெய்த்னு போட்டிருக்கு. நம்பிக்கையாக இருந்தாலும் ஹோப்பாக இருந்தாலும் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு, என்னதையும் அதை உறுதியாக பிடிக்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ உறுதியாக பிடிக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறனால உறுதியாக பிடிக்க போனால் தான் இந்த இதை நான் படிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வசனம் கேட்குறதே இந்த வருஷத்தில், போன வருஷம் ஏதோ லூஸாக விட்டாலும் சரி, எடையடையே விட்டு விட்டு பிடிச்சிருந்தாலும் சரி, அதனால் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் விட்டுருந்தாலும் சரி, அசைவில்லாமல் நம்பிக்கையானாலும் சரி தான், விசுவாசம்னாலும் சரி தான். இப்போ நம்பிக்கையாக விசுவாசம்னு கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம். பிறகு அது எப்படி உறுதியாக பிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். உறுதியாக பிடிச்சா என்னாகும் அப்படின்னா, நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொண்டுரும். அதுதான் நம்முடைய முக்கியமான தேவை. எனக்கு கிடைக்க வேண்டியது நான் கிடைச்சிடணும். நான் எடுத்துக்கொள்ள வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிடணும். ஒன்றுமே பரலோகத்துக்கு போகும்போது குறைவுள்ள நபராக நான் போகக்கூடாது. கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு, அதை வாழ வைக்க தெரில. கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தாரு, ஏற்ற வேளை திருமணம் பண்ண முடியல. கர்த்தர் வந்து பிள்ளைகளை கொடுத்தாரு, படிக்க வைக்க முடியல. கர்த்தர் வந்து ஒரு வேலையை கொடுத்தாரு, சம்பளம் எடுக்க முடியல. கர்த்தர் சம்பளத்தை கொடுத்தாரு, அனுபவிக்க முடியல. கர்த்தர் வந்து சரீரத்தை கொடுத்தாரு, ஆரோக்கியமாக இருக்க முடியல. இப்படிலாம் முடியல முடியலன்ட்டு பரலோகத்தில் போய் நின்றுட்டு ஆண்டவரே வந்து பார்க்கும்போது சொல்லுவார், எல்லாத்தையும் உனக்கு பூமியில் நான் தந்து எல்லாத்தையும் நிறைவாக இருக்க முடியும் தான் தந்திருந்தேன். ஸோ இப்படியா போயிடக்கூடாது. அதுக்கு பேர் குறைவுள்ளவர்களாக செல்லக்கூடாது. குறைவாய் போனால் அதுக்கு பேர் சமாதானம் கிடையாது. சமாதானம்னாலே எல்லாம் நிறைவாய் இருக்குது. அதுக்கு பேர் தான் சமாதானம், அதுக்கு பேர் தான் ஷலோம். நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன், நத்திங் லேக்கிங். ஸோ இதுக்கு பேர் தான் சமாதானம். அப்போ பூமியில் அவர் சமாதானத்தை கொடுக்க தான் வந்தார். இந்த நிறைவோடு வாழ்கிறதுக்கு கர்த்தருங்க ஒரு காரியத்தை நம்ம இடத்துல பேசுறது கவனிக்கணும். நீ பாருங்கள், சர்ச்சுக்கு வந்த உடனே நிறைய பேர் இயற்கைக்கு புதுசாக வந்திருந்தா சர்ச்சை பார்ப்பாங்க, கட்டணம் சரியாக இருக்கா, லைட்டு கீட்டு போட்டிருக்காங்களோ, இவ்வளோ நாள் பார்க்கலையே இப்படி அப்படின்ட்டு இதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதிலே பாதி ஒரு அரை மெசேஜ் அங்கே போயிடும். ஏற்கனவே சர்ச்சுக்கு வந்திருந்தாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் பார்க்கத்துட்டு இருக்க மாட்டாங்க. என்ன நினைப்பாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் வருகிறத அதை கேட்பாங்க. இன்றைக்கு நான் உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க முடியாது வேண்டுகிறேன். ஒரு ஆள் கூட கொஞ்சம் ஒரு வசனத்தை கூட விட்டக்கூடாது. நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிடணும். என்ன சொல்கிறாரு பாருங்கள், இங்கிலீஷ் பைபிளில் படிக்க போகிறேன். லெட் அஸ் ஹோல்ட் ஃபாஸ்ட் த ப்ரொஃபஷன் ஆஃப் ஆர் ஃபெய்த் வித்தவுட் வேவரிங் ஃபார் ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல் தட் ப்ராமிஸ்ட். இங்கே ஃபெய்த், விசுவாசம் அப்படின்ட்டு ஆங்கில கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கிற ஆங்கில வேதாமத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேதாமில் ஹோப் அப்படின்னு போட்டிருக்கு. ஹோப் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னா தற்சமயத்துக்கு இதை விசுவாசமாக நம்பிக்கையா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் விசுவாசம் அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னு ஆங்கில வேதம் அப்படி சொல்லுது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நான் படிக்கிறேன், அது எப்படி போட்டிருக்கு, காட்ஸ் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது. வி மஸ்ட் கண்டினியூ டு ஹோல்ட் ஃபர்ம்லி டு ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த். த ஒன் ஹூ மேட் த ப்ராமிஸ் இஸ் ஃபெய்த்ஃபுல். அந்த ஆங்கில வேதாந்தனுடைய மொழிபெயர்ப்பும் அதை போட்டிருக்கு. வி மஸ்ட் கண்டினியூ டு ஹோல்ட் ஃபர்ம்லி டு அவர் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த். இங்கே என்ன போட்டிருக்குன்னா, விசுவாச பிரகடனத்தை அப்படின்னு போட்டிருக்கு. விசுவாச பிரகடனம், பிரகடனம்ங்கிறது முழக்கம்.
சும்மா வாயிலிருந்து ஏதோ ரெண்டு வார்த்தை எப்படி சொல்லிட்டேன் அதனால நடக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த விசுவாச அறிக்கை என்கிறத பிடிச்சுக்கிடணும், பட்டிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற காரியத்தை இந்த வருஷத்தில் நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க. இந்த வருஷத்தில் நடக்காத காரியம்லாம் நடந்துடும் அப்படின்னு நான் உங்களை சொல்லதுக்கு வர்றேன். நிறைய பேருக்கு சோர்வு வந்துடுது இடையிடையே. ஆண்டவர் செய்வாரோ, என்னை செய்வாரோ, இதுவரையிலே செய்யலையே, இதுவரை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. விசுவாச பிரகடனம் என்று சொல்லுகிற பொழுது விசுவாச பிரகடனம் என்றால் என்ன? வாலிப பிள்ளை போயிட்டுருக்கிறார் ரோட்டில், பின்னால் எவனோ பின்னால் ஓடி வந்து கழுத்தில் இருக்கிற தங்க சங்கிலியை கை வைக்கிறான். அவள் எப்படி அதுக்கு பதில் சொல்லுவாள் என்பதை நீங்கள் எப்படி பதில் சொல்லுவான்? வாலிப பையன் வந்து பின்னால் இருக்கிற கழுத்தில் இருக்கிற சங்கிலியை கை வைக்கிறான். என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? வேண்டியாள்னா, இல்லை இல்லை கை வைக்காதீங்க எங்க அப்படிமாங்க, கை வைக்காத, தொடாத, புரிஞ்சுக்கோங்க. பிடிக்காத ஆள்னா யாரு? திருட. ஸோ ரெண்டு பேரும் இங்கே ரெண்டு பேருக்குள்ளே பாருங்க பாருங்க. நிறைய பேர் ஏன் அமைதியாக, வியாதி வந்துட்டாலோ கஷ்டம் வந்துட்டாலோ அல்லது பிரச்சனை வந்துட்டாலோ அந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிற ஆட்களுடைய பேச்சினுடைய ஸ்ட்ராங் இல்லாமல் மெதுவாக பேசுறது, மெதுவாக அறிக்கை பண்ணுறது, ஆண்டு ஒரு நாள் தருவார் செய்வார் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க காரணம் என்ன? பிசாசு வந்து நம்மளை கை வைக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிடாமல் தான் வாழ்க்கையை பறி கொடுத்துக்கிட்டு இருக்கிற நபர் தான் தான் அறிக்கையை ஸ்ட்ராங் ஆக்காம ஏதோ ஒன்று அப்படி பேசுனது போல பேசிடுறாங்க. ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆள் எப்படி பேசும்? பிசாசு தான் கை வைக்க வர்றான், அவன் தான் என் ஆரோக்கியத்தை கை வைக்கிறான், அவன் தான் என்னுடைய பொருளாதாரத்தை கை வைக்கிறான், அவன் தான் என்னுடைய தீமைக்கு காரணம், அவன் தான் தீமைக்கு வேறு, தீமையெல்லாம் அவனத்தில் தான் வருது அப்படின்னு நினச்ச மாத்திரம் என்ன சொல்லுவான் உடனடியா? உன் கையை எடு, எழுடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தால திரும்பி பலார் அப்படிங்கும், பல்லு அங்கே சரிஞ்சிருக்கும். இதுக்கு பேர் வாலிப பிள்ளைன்னு பேர், பேர் வாலிபன்னு பேர். இதே போல தான் சபையும் இப்படி தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? அடிக்கிறதுக்கு நான் சொல்லலை. நம்முடைய யுத்தமோ மாம்சத்தின்படி அல்ல, ஆவிக்குரிய யுத்தம். எப்படி அடிக்க போகிறோம், எப்படி கொடுக்க போகிறோம் திடீர்? எங்கே மோசமாக வலிக்குமோ அங்கே அட்டி விழணும். எந்த இடத்துல வேதனை எடுக்குதோ அந்த இடத்துல அட்டிக்கணும். உன்னை எப்படி வசனத்தை எடுக்கணும்? விளாசனும் விளாசனும். வியாதி இருக்குதா, வியாதியை பற்றி பேசாத. கஷ்டம் இருக்குதா, கஷ்டத்தை பற்றி பேசாத. அதுவும் முணங்காதீங்க, மெதுவாக சொல்லாதீங்க அறிக்கையெல்லாம். என் தேவன் தம்முடைய மகிமையின் இயேசு தம்முடைய கிறிஸ்து இயேசுக்குள்ள எனக்கு எல்லா குறிகளையும் நிறைய வாக்குவா. இப்படி சொல்லி சொல்லி தானே வருஷம் வருஷமா இப்படியே சொல்லி ஒன்றும் கிடைக்காம ஆகி போகுது. வசனம் பேசுற சபைகளா இருந்தும் இந்த எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். என்ன கிடைக்க போகுதுங்க? இதை இப்படி சாட்சி சொன்னா நிறைய பேர் வந்துருவாங்களே. எப்படி பேசணும்? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் என் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார் சொன்ன மாத்திரத்தில் பிசாஸ் கையெடுத்து இங்கே ஓடி இருப்பான் இங்கேயோ. பிரைஸ் காட், கை வைக்க வந்தா ஓடி இருப்பான். என்ன பண்ணோம்? சத்தம் மட்டும், அவர் சொன்னது போல ஷவுட், சத்தம். விசுவாசம் என்கிறது டிக்ளரேஷன், போல்ட்னஸ், போல்ட்னஸ் வரணும், தைரியம் வரணும். இப்படி பேசினா ஒரு வியாதி கூட உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரையில உங்களை ஆளுவதற்கு இடம் கொடுக்கவே மாட்டீங்க. கை வச்சவன் எடுத்துட்டு ஓடி இருப்பான். இவனா முதல்ல தலையில கை வைக்கான், அப்புறம் கழுத்துல கை வைக்கான், அப்புறம் இருதயத்துல கை வைக்கான், நுரையீரல கை வைக்கான், காலில் கை வைக்கான், மூட்டில் கை வைக்கான், எல்லாத்தையும் இடுப்புல கை வைக்கான். எதுக்குங்க அந்த கை வைக்க விடணும்? அவனு யாரு? வலிக்கல? ஆரோக்கிய குறைவு ஏற்படுதில்ல? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்கள் யார்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அறிக்கை செய்வது என்பது பிரகடனப்படுத்துவது. தேவன் உங்களுக்கு செய்ததை பிரகடனப்படுத்துகிறீர்கள். தேவன் எனக்கு யாரா இருக்கிறார், என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் பேசுகிறீர்கள். இது பிரகடனம். இதை சொன்ன மாத்திரத்தில் ஓடியே ஆகணும். இதுக்கு பேர் தான் விசுவாசம் என்று பெயர். அதனாலதான் வேதாகம் சொல்லுகிறது, நீங்கள் பண்ணிய அறிக்கையை, அறிக்கை நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல்
அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும். சொல்லுங்க, அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும். ஆமென். இன்னொரு வசனத்தை பார்ப்போம், எபிரேயர் 4:14. இதே வசனத்தினுடைய அடிப்படையில் அந்த வசனம் இருக்கிறத பார்க்கிறோம். ஹீப்ரூஸ் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய், சொல்லுங்க, உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். பற்றி கொள்றதுனா எப்படின்னா, அடிக்கடி சொல்லியிருக்கேன், உறுதியா பற்றி கொள்றதுனா பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு விட்டுறக்கூடாது. நல்லதெல்லாம் நடக்கும்போது அறிக்கையை உறுதியா பிடிச்சுக்கிட்டாங்க, எப்பொழுதாவது கெட்டது நடக்குதுங்க போது சோர்வை பிடிச்சுக்கிட்டாங்க, சஞ்சலத்தை பிடிச்சுக்கிட்டாங்க, வருத்தத்தை பிடிச்சுக்கிட்டாங்க, அதை தான் பிடிச்சுக்கிட்டு பேசுறாங்க. நிறைய பேருடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நிலவரம் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே நிறைவை பேசுறது கிடையாது, குறைவை பேச ஆரம்பிச்சிடறாங்க. நல்லதை பேசின அதே வாயி, தன் பிள்ளை தப்ப உடனே அதே சோர்ந்து போய் சோர்வு வந்து சோர்வை குறித்தே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஆண்டோருக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? கோடான கோடி பிள்ளை இருக்கிறாங்க. மூளை முடுக்கெல்லாம் எத்தனை பிள்ளை தப்பு பண்ணுது? அவர் வேதனைப்பட்டு துன்பப்பட்டதாக இருந்தால் அவரை போல மோசமாக கஷ்டப்பட்டு டென்ஷன் பிடிச்சாலும் வேற யாருமே இருக்க முடியாது. நீங்கள் சொல்லுங்க, அவர் நம்மகிட்ட இப்படி சொல்லி கொடுப்பாரு, ஒன்றுங்க கவலைப்படான்னு எதுவும் சொல்லி கொடுக்குறாரு. எத்தனை பேர் தண்ணி அடிச்சுட்டு சாவுறான், அவர் பிள்ளை தான். எத்தனை பேர் குடிச்சிட்டு சாவுறான், எத்தனை பேர் அடிச்சுட்டு சாவுறான், எத்தனை பேர் வெட்டுண்டு சாவுறான், எல்லாம் அட்டூழியும் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் உண்டாங்க? அவர் டென்ஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் டென்ஷன் எல்லாம் வாழ வேண்டாம், நீ கவலைப்படாதுன்னு சொல்லுவாரா? ஸோ அவர் சொல்ல மாட்டார். ஸோ அவருக்கு டென்ஷன் கிடையாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவருக்கு கரிசனம் உண்டு, அவருக்கு அன்பு உண்டு. அதனால தான் பிரசங்க பீடத்தை அமைச்சு, சர்ச்சுகளை அமைச்சு, ஊழியங்களை அமைச்சு அவர் பேசுறாரு. நம்ம பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது, அதுதான் சுவிசேஷம் அனுப்பி ஊர்லெல்லாம் அனுப்பி எல்லாரையும் மீட்டுக்கொள்ள வேண்டும் அனுப்புறாரு. இந்த புது வருடத்தில் நல்வாழ்க்கையை வாழ்றதுக்கு அஸ்திபாரமான காரியங்களை கேட்குறீங்க, எதை பேசுனாலும் ஸ்ட்ராங்காக பேசுங்க. நல்லா இன்னும் அடிக்கடி உங்களை சொல்லியிருக்கிறேன், வாயில் சொல்ல பதறுகிறவனை நம்பாத, சொல்ல பதறவனை நம்பாத, நல்லா ஸ்ட்ராங்காக பேசுகிற ஆளுக்கு. அதான் நேற்று ஒரு இடத்துல சொன்ன நேவம் இருக்குது. மாப்பிள்ளை அல்லது தான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்குறவங்க, மாப்பிள்ளைக்கு தகப்பினார், மாப்பிள்ளை ஏதாவது பதறி பதறி பேசுனாங்கன்னா பொண்ணை கொடுப்பாங்களா? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒன்று பேசினார், 2 நிமிஷத்துக்கு உளறுதார், வாய் உளறிக்கு எதுவும் கட்டி கொடுத்த அப்புறம் என்ன ஆகும்? நல்லா ஸ்ட்ராங்காக பேசின ஆள் தான் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நடத்த முடியும். இங்கே கேர்ள்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்காங்க, பேசுகிற வரக்கூடிய மாப்பிள்ளை ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஆளாக இருக்கணும். அப்படி இது தேவையே கிடையாது, கெட் அவுட். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவனும் இப்படி சர்ச்சை கூட்டு வந்து இப்படி பேச வச்சிடணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நல்லா சத்தம் போட்டு பேசுகிற நபர்களாக இருக்கணும், குடும்ப வாழ்க்கையை நடத்துவாங்க. எதை சொன்னாலும் ஓகே ஓகே, இதெல்லாம் கிடையாது. எப்படிலாம் பேசிட்டு குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாது. குடும்ப வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய நபராக இருக்கணும், ஸ்ட்ராங்காக முன்னிட்டு நடத்தக்கூடிய நபராக இருக்கணும், தான் அறிக்கையில் கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை நிறைந்த வாயை வச்சிருக்கணும், வார்த்தையில் வலு இருக்கணும், பேச்சில் வலு இருக்கணும், ஸ்ட்ராங்னஸ் வரணும். எங்கிருந்து ஸ்ட்ராங் வரும்? இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இங்கே ஸ்ட்ராங்காக வரும். இங்கே இருதயத்தில் அந்த வல்லமை இருக்கணும், அது கர்த்தருடைய வார்த்தை தான் கொடுக்க அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. ஸோ அதனால் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவருடைய வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாக இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க விடவும், இடையில இடையில விட்டுறக்கூடாது. இந்த சர்க்கஸ் ஆடுறாங்க பாருங்க, சர்க்கஸ் போடுறாங்களே, அதில் இந்த கேர்ள்ஸ் வந்து ஒரு கம்பியிலிருந்து அப்படி அந்த வளையத்தில் அப்படி ஜம்ப் பண்ணி இன்னொரு வளையத்தை அப்படி பிடிக்கிறாங்களே, ஆடி ஊஞ்சல் பார்த்தீங்களாங்க? சர்க்கிள்லாம் பார்த்து கிடையாது, பார்த்துங்களா? பாருங்க, ஒரு இடம் ஒரு கம்பி எப்படி அப்படி ஜம்ப் பண்ணி அன்னொரு அப்படி பிடிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் உறுதியாய் பற்றி கொள்ளுதல். இடையில பிடிச்சேன் விட்டேன்னு விட்டா எப்படின்னா ஆகும்? அவ்வளோத்தான், காது கை உடையதோ கால் உடைய தெரியல. கர்த்தராக தான் சொல்கிறாரு, பிடிச்சேன் விட்டேன்னு இருக்காத, உறுதியாக பிடிச்சிக்கா. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லுங்க, ஹல்லேலூயா. இடையிடையே தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை விட்டுட்டு இடையிடையே வேற ஏதாவது போய் பிடிச்சிடக்கூடாது. ஒரே வலி, ஒரே வேதனை, ஒரே துக்கம், ஒரே கஷ்டம், ஒரே பிரச்சனை, ஒரே பாரம், இதெல்லாம் இருந்தாலும் அந்த சரீர பிரகாரமாக நீங்கள் அதை அனுபவித்தாலும்
இதை குறித்து ஒருபோதும் பேசாதீங்க, இதை பிரகடனப்படுத்தாதீங்க. நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதுதான் வாழ்க்கையில் பெற முடியுது. ஸோ எங்கிலுமே நீங்கள் அதை பேசக்கூடாது. தனிப்பட்ட ரீதியில் கூட இப்படிப்பட்ட காரியங்களை சிந்திச்சு வேதனையை சிந்திச்சு வேதனையும் வருத்தத்தையும் பாரத்தையும் துக்கத்தையும் நீங்கள் சிந்திக்கவே கூடாது. அதுக்கு தான் உங்களை சுத்தப்படுத்துறதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தைகள் நாங்கள் பேசுகிறோம். தனிப்பட்ட ரீதியில் கூட அவைகளை குறித்து யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த துக்கமும் தொல்லையும் தான் உங்களை ஆளப்போகிறது, சிந்தை ஆளப்போகிறது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள், அதை விட்டுறாதீங்க. அதை விட்டு பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு தொல்லைகள் உண்டாகிறது. 2016 வருடத்தில் இந்த வருடங்களில் நீங்கள் எப்பொழுதுமே விசுவாச வார்த்தைகளை, விசுவாசத்தை எப்பொழுதுமே பற்றி கொண்டிருங்கள். என்ன நடந்தாலும் சரிதான், சர்க்கஸில் ஆடுற ஆளுக்கு கீழே பார்த்தாங்கன்னா பெரிய கீழே கீழே எவ்வளோ கீழத்துக்கு மேலே அவங்க ஜம்ப் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் இதெல்லாம் கண்டுக்கிட்டது கிடையாது. இதை கண்டான்னா கீழே தான் விழ போகிறாங்க. அவன் இதை கண்டுக்கிட்டது கிடையாது. அவன் போகிறது அடுத்தால வர்றான், அங்கேருந்து ஊஞ்சல் வரப்போகுது, இதெல்லாம் ஜம்ப் பண்ணி அதை பிடிக்க போகிறேன், அல்லது அவன் கையை பிடிக்க போகிறான், அவன் காலை பிடிக்க போகிறேன். இதுதான் அவங்களுடைய டார்கெட். கீழே பார்க்கறது அங்கே பார்த்தாச்சு, நான் ஒரு க்ஷணத்தில் பார்த்தாங்கன்னா போச்சு. சூழ்நிலை அவன் பார்க்கறது கிடையாது. அதே போலதான் நாமும் விசுவாசிகள், நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நாம் பேச போறது கிடையாது. நாம் விசுவாசத்தை பற்றி கொண்டிருக்கோம், உறுதியாய் பண்ணி கொண்டிருங்கள். கர்த்தர் அதான் சொல்றார். ஆகவே உறுதியாய் பற்றி கொள்ளுதல் அர்த்தம் இங்கிலீஷ்ல சொல்லுகிறது டைட் டவுன், கட்டிக்கா, சிக்கன் கட்டி பிடிச்சு கட்டிக்கா, அதை விட்டுறவே செய்யாத. இதுதான் உறுதியாய் பற்றி கொள்ளுதல். என்னதான் நடந்தாலும் சரிதான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற வாயினுடைய வார்த்தையும் அறிக்கையும் இருதயத்தினுடைய விஷயமும் உங்களுக்குள்ள தங்கியிருக்கிற காரியமும் உங்களை விட்டு விலகவே கூடாது. வியாதி இருந்தாலும் சரிதான், கஷ்டம் வந்திருந்தாலும் சரிதான், அதுகளை பற்றி பேசவே கூடாது, அதை பற்றி கவலைப்படவே கூடாது, டென்ஷன் எடுத்து விடவே கூடாது, நாம் டென்ஷன் எடுக்க கூடவே கூடாது. அப்படின்னு நான் ஒன்று செய்யணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னா டென்ஷன் எடுக்க மாட்டேன், கஷ்டம் கவலைப்பட மாட்டேன்னு சும்மா சொல்லிட்டு மாதிரி இருக்கக்கூடாது. நான் என்ன செய்யணும், என்னுடைய விசுவாச பிரகடனத்தை பயங்கரமா போல்டா நான் பேசணும். ஆமென். என்ன பேசுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு வந்து சேர்ந்துருது. பாருங்க, ஏன் இதை பேசணும், நம்ம முதல்ல பார்த்தோம் நம்பிக்கை அறிக்கைடுதல் இருந்துச்சு. என்ன அர்த்தம் நம்பிக்கைங்கிறது என்ன அப்படின்னா, நடக்க வேண்டிய காரியம். ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் தேவை, ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு அர்ஜென்டா 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, அது இல்லாமல் அந்த விஷயம் நடக்காது. பொருளாதார தேவை இருக்கு. என்னதான் பார்த்தாலும் ஊரில் வீட்டில் உள்ளவங்களுக்கு, ஊரில் உள்ளவங்களுக்குலாம் தெரியும், 10 லட்சம் தேவை இருக்கு. அது உங்களுக்கு வரணும், வரக்கூடிய விஷயம். அதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சரீரப்பிரகாரமாக. இந்த சரீரப்பிரகாரமாக எதிர்பார்க்கிற அந்த விஷயத்துக்கு பேர் தான் நம்பிக்கை என்று பெயர். 10 லட்சம் ரூபாய்னாலும் சரிதான், பிள்ளை படித்த நல்லாகணும் அப்படிங்கிறது, அவங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. இதுக்கு இங்கிலீஷில் ஹோப் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழில் நம்புகிறோம், அது நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம், கர்த்தர் ஒரு நாள் செய்வார் அப்படின்னு நம்புகிறோம். இந்த நம்பிக்கை மாத்திரம் ஒரு ஆள் வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் போட்டு வாழ்ந்தா காரியத்தில் ஜெயம் கிடைக்காது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இந்த நம்பிக்கை, நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறது நல்லது தான். இது சரீரப்பிரகாரமாக நீங்கள் பெறலை, பெற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே உங்களுக்கு தெரியுது ஒரு 10 லட்சம் ரூபாய் வரலை, அல்லது இந்த திருமண வாழ்க்கை இன்னும் நடக்கலை, திருமணம் நடக்கலை அப்படிங்கிறது சரீரப்பிரகாரம் நடக்காதனால நீங்க நடக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆகவே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. விசுவாசிக்கிறது எப்படி செய்யணும் அப்படின்னா, இந்த நம்பிக்கை கூட விசுவாசத்தை நீங்கள் கலக்க வேண்டும். பாலை ஐஸ்கிரீம் உண்டாக்குறது பாலும் சீனியும் சேர்ந்தா தான் ஐஸ்கிரீம் வரும் இல்லையா? எனக்கு தெரியாது, ஐஸ்கிரீம் பண்றவங்க தான் தெரியும். பால் கூட சேருது, அது அதுக்கு பிறகு அதனுடைய ரிசல்டன்ட் ப்ராடக்ட், பால்லேருந்து உண்டு பண்ண ஒரு பொருளை வச்சு அது கூட சுகரையும் ஆட் பண்ணி சீனியும் ஆட் பண்ணி கடைசியில் இந்த ரெண்டும் சேரும்போது ஐஸ்கிரீம் உண்டாகுது. கடைசி நிலையில் எவ்வளவு தான் பால் காக்கிறோம், பாலில் உண்டான அந்த பொருளை வச்சு ஐஸ்கிரீம் பண்ண போகிறோன்ட்டு அதை வச்சு எல்லாம் முயற்சி பண்ணி சீனியே போடாமல் இருந்தால் ஐஸ்கிரீம் வருமா சொல்லுங்க? நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு நாள் திருமணம் நடத்துக்கு இந்த காசெல்லாம் கிடைக்கும், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு பாலையே காய்ச்சி சீனியே போடாமல் இருந்தா. ஸோ சீனி வந்து இந்த இடத்துல விசுவாசம், பால் வந்து இந்த இடத்துல நம்பிக்கை. சீனி எங்கிருந்து வருது இப்போ பார்ப்போம். பைபிள்ல இருந்து
நம்பிக்கை என்பது சரீர பிரகாரமாக நீங்க பெற்றுக்கொள்ளல, ஆகவே நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க ஒரு காரியத்தை நம்புகிறீங்க. ஆனா ஆவிக்குரிய உலகத்துல உங்களுக்கு தேவையான திருமண வாழ்க்கையோ உங்களுக்கு தேவையான பணத்தையோ கர்த்தர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. எப்பொழுது வச்சாரு? கல்வாரியிலே. அது எல்லாம் ஆவிக்குரிய உலகத்தில் உங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி அவர் கல்வாரியில் அவர் சிந்தன ரத்தத்தினால அவர் பண்ண விடுதலையினால அவர் எடுத்த ஜெயத்தினால கிறிஸ்துவுக்குள் வாழுகிற அத்தனை பேருக்கும் தேவையான எல்லாவித வசதி வாய்ப்புகளும் கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்தில் தேவனுடைய பார்வையில் ஆவிக்குரிய உலகத்தில் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆவிக்குரியவர்களாகிய ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நமக்கு முதலாவது என்னத கருத்தை தராரு? விசுவாசத்தை தராரு. நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சுட்டேன், நீ ஆவிக்குரிய பாசையை பேசு, நீ பரலோக வாசி, நீ ஆவிக்கு உரியவன், நான் ஆவிக்குரிய உலகத்தில் இவைகளை செய்திருக்கிறேனோ அதையெல்லாம் நீ பார்க்கணும் அப்படின்னு விசுவாச பாசையை அல்லது தேவனுடைய பாசையை ஏற்கனவே நமக்கு எழுதி தந்து சொல்லி தந்து கற்றுத்தந்து இதெல்லாம் நீ எடுத்துக்கிடுறதுக்கு நீ விசுவாசத்தை நீ பயன்படுத்து. நம்பிக்கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது, இது கூட விசுவாசத்தை கூட சேரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? கர்த்தர் எனக்கு ஏற்கனவே தந்து விட்டார், எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், அவர் எனக்காக கல்வாரில் பாடுபட்டு குணமாக்கி விட்டார் என்று பேச இந்த லாங்குவேஜை இந்த பாஷையை அவர் பேச சொல்றார். அப்பொழுதுதான் நம்மளுடைய ஐஸ்கிரீமே உண்டாக போகுது, அப்பொழுதுதான் நம்முடைய திருமணமே நடக்க போகுது, அப்பொழுதுதான் பணமே வரப்போகுது. ஹல்லேலூயா. இதை தான் பைபிள் சொல்றது. ஆகவே நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமே அதற்கு உறுதி எடுத்து பண்ண முடியாது. விசுவாசமானது செயல்படுகிறது. ஏன்னா விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. அல்லேலூயா. எதிர்பார்ப்பு இந்த விசுவாசம் வந்த உடனே அப்படியே முற்றுப்புள்ளிக்கு வந்துருது. இந்த விசுவாசத்தை சேர்த்த உடனே நீங்க இனிமேல் நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசமானது உள்ளுக்கிருந்து புறப்பட்டு வருகிறது. ஆவிக்குரிய ரீதியில் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசமானது புறப்பட்டு வருகிறது. கர்த்தர் எனக்கு இதை செய்து முடித்திருக்கிறார், கல்வாரியில் இதை செய்து முடித்திருக்கிறார் என்கிற அறிக்கை உங்களை மேல வாங்குது. இந்த அறிக்கையை பிரகடனப்படுத்தின உடனே சத்தம் போட்டு இதை பேச ஆரம்பித்த உடனே ஆவிக்குரிய உலகத்தில் இருந்து கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் அப்படியே வெளிநாட்டில் இருந்து பார்சலில் வர்றது போல ஆவிக்குரிய உலகத்திலிருந்து அப்படியே வருது. பெட்டி பெட்டியா பெட்டி பெட்டியா வருது. நல்ல அறிக்கை பண்ணுறவங்களுக்கு வேகமாக வந்து சேர்ந்துருது, நல்ல அறிக்கை பண்ணி விசுவாசிக்கிற நபர்களுக்கு அது பாட்டு வந்து சேர்ந்துருது, எல்லாம் அழகாக வந்து கிடைக்குது. கர்த்தர் அதுதான் விசுவாச பாதை, இதுதான் ரட்சிப்பின் பாதை, இதுதான் விசுவாசனின் பாதை. அற்புதமாக அந்த விசுவாச பாதையை அவர் கற்றுத்தர்றாரு. இந்த பாதையை நம்ம அறிஞ்சு கொள்வோம். இதுக்கு பேர் தான் விசுவாசத்தினுடைய விளைவு. உங்களுக்கு சரீர பிரகாரமான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை விசுவாசமானது பூர்த்தி செய்கிறது. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் விசுவாசம் பேசினா விசுவாச அறிக்கை பண்ணால் தானே இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா? சொல்லுங்க இல்லையா? அது விசுவாச அறிக்கையானது ரொம்ப முக்கியமானது, விசுவாச பிரகடமானது ரொம்ப முக்கியமானது. ஓகே, கவனிக்கலாம். சாகவே இந்த விசுவாச அறிக்கைக்காக வேண்டி ஒரு வசனத்தை படிக்க போறோம். எபிரேயர் 10:35 வசனம். எபிரேயர் 10:35. பாருங்க, அவருக்கே தெரிஞ்சு போச்சு. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். முதல்ல ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? தைரியசாலன்னு பார்க்கிறாரு. இந்த வசனத்தை பார்த்தீங்களா? உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அவர் இப்படி சொல்லலை, ஏ தைரியம் கட்ட ஆள் ஒரு சோம்பேறி அப்படின்னு அவர் பேசாம உங்களுக்கு தைரியசாலி இல்லையாங்க? தைரியசாலிக்கு கண்ணில் கண் பதுங்கி அழுக வர்றாது, சோர்ந்து போக மாட்டான், எது நடந்தாலும் சேர்த்தான், நான் ஆச்சு நான் செய்து முடிப்பேன் அப்படிங்கிற தைரியம். நான் தைரியம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, நான் தைரியசாலி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் தைரியசாலி. அவர் பார்க்குற கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறான்னு விசுவாசிய இப்படி பார்க்குற அந்த வசனத்தை கூர்ந்து படிச்சு பாருங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தைரியம் இருக்கு. அவர் சொல்றாரு, இந்த தைரியம் தான் உங்களுக்கு மிகுந்த பலனை கொண்டு வருது, அல்லது உங்க பண்ணிக்கு நீங்க ஸ்ட்ராங்கா வாழ்றது காரணமே உங்களுடைய தைரியம் இல்லையா? ஸ்ட்ராங்கா வாழ்றது காரணம் சொந்த தைரியம் கிடையாது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்க தைரியம். என்ன தைரியம்? ஆண்டவர் உங்களுக்கு தைரியம் கொடுத்துருக்கிறார். இப்ப எங்க உங்களுக்கு இந்த திடீர்னு ஏதாவது நடந்துட்டா என்ன ஆயிருமோ அப்படிங்கறது உங்களுக்கு வராது. என்னது திடுத்துப்பு இன்னும் நடந்துட்டா என்ன ஆயிருமோ, திடுத்துப்பு நடக்கும்னே நீங்க நினைக்கிறதே கிடையாது. ஏக்கு நினைக்க போறீங்க? ஆரம்பத்தில் ஏற இந்த டாக்ஸியில் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஏறி உட்காந்துருக்கும் போது
இந்த வௌவால் பிடிச்சது கணக்க பின் சீட்டில் உட்காந்துட்டு அதை அப்படி கவியை பிடிச்சிக்கிட்டு எங்கே கொண்டு முட்டிடக்கூடாது எப்படின்னு உட்காந்துக்கிட்டுருவோம். எனதும் ஆயிடக்கூடாது, என்ன இடிச்சிடக்கூடாது. அதே போல் தான் ஃபஸ்ட் ட்ரிப்பு நான் கார் ஓட்டும் போது என் மனைவி அப்படி தான் உட்காந்தாங்க பின்னால் உட்காந்து, எங்கனை கொண்டு இடிக்க போகிற அப்படியே தெரியலையே. பயம் சொல்கிறதும் கிடையாது, ஏன்னா ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்குது. ஆனால் வசனம் கேட்க வேக்க வண்டியில் உட்காந்து ஓட ஓட திகிலெல்லாம் போய் எல்லாம் மாறி பிற தைரியம் பறந்துட்டு இப்போ 120 போனான்னு சேர்த்தான் ஒன்றும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா தைரியம் வந்து நம்ம புருஷன் இடிக்க மாட்டார் இங்கே கொண்டு வண்டி சாதமாக போன்ட்டு. நான் கூட கேட்குறேன், நம்ம ஏறிருக்கிற வண்டி எப்படிப்பட்ட வண்டி, கர்த்தரில் உட்காந்துருக்கிறாரு, இடிக்குமா எங்கேயாட்டும் எங்கிட்ட சொல்ல வருமா? அல்லேலூயா. யார் பேரில் நம்முடைய தைரியத்தை வச்சிருக்கிறோம்? தேவன் பேரில் நம்முடைய தைரியத்தை வைத்திருக்கிறோம். Praise God. Hallelujah. பிற ஏன் அடிக்கடி அங்கே இடிச்சிடக்கூடாது, அங்கே உடஞ்சிடக்கூடாது, அங்கே நல்லா இருக்கும், அங்கே கெட்டு போயிடக்கூடாது, அப்படி அப்படி நடந்துடும், இப்படி நடந்துடும் யோசிக்கவே கூடாதுல்ல. வீட்டில் வெள்ளடிச்சா மாத்திரம் காணாது, நம்முடைய நினைவு மண்டலத்தில் வெள்ளடிக்க வேண்டும். அதில் தான் வசனத்தை வச்சு நம்ம மாற்றணும். அப்பொழுது மாற்றி சுத்திகரிக்கும் போது தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தத்தில் பெருகுகிறீர்கள். சுத்தமாகிற பரிசுத்தத்தில் இந்த வீட்டு தான் இந்த வசனம், வசனத்தினுடைய வெளிச்சம் இது. அடிக்க அடிக்க என்னது, வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளாய் மாட்டுகிறது. என்ன சொல்றீங்க? ஒரு டிரைவரை இவ்வளவு தூரம் இன்டர்வியூ எடுத்து நல்ல ஓட்டினையா, அப்ப ஆக்சிடென்ட் எல்லாம் ஆக்சிடென்ட் இல்லாமல்லாம் ஓட்டினையா அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு அவனை இன்டர்வியூ எடுத்ததுக்கு பிறகு வைக்கிறாங்க. அதுல வேற கேட்டது, உம்மா வண்டி எத்தனை திருப்பி பிடிச்சிருக்காரு இந்த ஆளு, பழைய முதலாளிகிட்ட கேட்டதுக்கு பிறகு. அதுக்கு பிறகு வண்டியில் அமர்த்தி ஒரு 10,000-15,000 சம்பளம் கொடுத்து வைக்கிறாங்க. அடிக்கடி இடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளை வச்சாங்கன்னா, உடச்சிக்கிட்டு இருக்கிற ஆளை வச்சு வைக்கும் வைப்பாங்களா யாரும் டக்குன்னு? இப்போ நம்ம வண்டியை ஓட்டுற ஆள் யாரு? கர்த்தர் ஓட்டுறாரு, அவரே ஓட்டுறாருங்க, வேற யார்ட்டையும் கொடுக்கல. அதனால நம்ம வண்டியில் எந்த சாதம் வரப்போறது கிடையாது. ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. விவாகரத்தும் வராது, திருமண வாழ்க்கையில் குறையும் வராது, குறைவான பிள்ளைகளை பிறக மாட்டீங்க, நலமான எல்லா காரியங்களும் நல்லதான் செய்வீங்க, நல்ல பெற்றுக்கணும். சொல்லுங்க முதல்ல, இந்த விசுவாசம் உங்களுக்கு கொண்டு வாங்க, முதல்ல தைரியசாலியா இருங்க. இந்த தைரியத்துல தான் நம்ம ஆண்டவரே வந்திருக்கிறோம். இந்த தைரியம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கு அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு, நான் சொல்லல, அவர் சொல்றாரு வசனத்தின் மூலமா. உங்க தைரியம் ஏற்கனவே இருக்கு, அதை விட்டு விடாத, அதை பிடிச்சுக்கோ. இந்த மிகுந்த பலனை அதுதான் தருது உனக்கு. இந்த தைரியம் என்ன தைரியம்? ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு, ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற தைரியம் தான் உங்களுக்கு பலனை தருகிறது. நீங்க பண்ணிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா, செய்யறாரு அப்படின்னு நினைச்சிட நினைப்பும் விசுவாசம் தான் நீங்க பண்ணிருக்கிற எல்லா மூலதனமும். அதுல இருந்தா உங்களுக்கு எல்லா விளைச்சலும் வருது. இந்த தைரியத்தை விட்டு விடாதீங்க. ஆண்டவர் எனக்கு எல்லாம் எனக்கு செய்துகிட்டு இருக்கிறாரு, செய்து கொண்டே இருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. இந்த தைரியம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கணும். வேற எந்த தைரியமும் உள்ள ஆளுகளுக்கு எதுவும் கிடையாதுன்னு எனக்கும் தெரியும். ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் எல்லாம் செய்யறாரு, உங்களுடைய தைரியம் தான் ரட்சிக்கப்படலுக்குள்ளாக இருக்கிறது. உங்களுடைய மாம்ச தைரியம் எல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு வேலை இருக்கு, எனக்கு ஒரு படிப்பு இருக்கு, எனக்கு ஒரு முதலீடு இருக்கு, எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்து தேவையில்லை. அந்த தைரியத்தை நான் பேசல. அந்த உடைய படிப்பு மெத்தனம், அறிவு மெத்தனம், உங்களுடைய உழைப்பு மெத்தனம், உங்களுடைய கையில் மேல வைக்கிற அந்த இது, கர்த்தர் சொல்றாரு உங்களுடைய பலத்தினால் இதெல்லாம் பெற்றுக்கொண்டாய் என்று எண்ணாதிருப்பாயாக. பழைய ஏற்பாட்டில் சொல்லிட்டார், உங்களுடைய கைத்திறமை இதை செய்தது என்று நினையாதிருப்பாயாக. நம்ம யார் மேல தைரியம் வச்சிருக்கோம்? கர்த்தர் மேல. அந்த தைரியத்தை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். யாருடைய தைரியம்? கர்த்தரும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல உள்ள ஒரு தைரியம். இந்த தைரியம் என்னென்ன அர்த்தம் அடுத்தல சொல்றாரு. என்ன தைரியமா? இந்த தைரியத்தை உங்களுக்கு தந்தது என்னது? இந்த தைரியத்துக்கு பேர் தான் விசுவாசம். அதை தான் உங்களை நான் சொல்ல வரப்போறேன். இருக்கிற தைரியத்துக்கு காரணம் என்னன்னா ஃபெய்த்.